வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஸ்ட்ரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 1 எபிசோட் 5, வாட் கன் ஐ டூ ஃபார் நவ். வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோடனே ஒரு போர்டை காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம கச்சா பையன் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கான். என்னென்னு பார்த்தா அவன் வெறித்தனமாக விளையாடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். நம்ம பையன் பார்த்தா ஏழாவது இதில் இருப்பான். நம்ம பையன் ஜெயித்தவனே ஃபஸ்ட்டு போயிட்டு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போய் கற்றுவான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹெல்மெட் வந்து சக்தி எல்லாம் இருப்பான். டே, எதுக்கடா இங்கே இப்படி கற்றுனே, இங்கே ஆளுங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்தா உண்மையாகவே ஆளுங்களாக இன்னும் ஹெல்மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பையன் திருப்பி இங்கே ஹெல்மெட்ல இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு கற்றுவான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஹெல்மெட்டு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் யாருக்கிட்டேயும் நான் தான் உனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெல்மெட் ஒரு விஷயம் சொல்லுவான். என்னென்னா அவனோட பிளானே வேறு. அதாவது யூஎஸ்குள்ளே யார் நல்லா படித்து ஃபுல் மார்க்லாம் வாங்கி யார் மொத்தமாக பாஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பவரை கொடுக்குறதா இருந்தான். ஆனால் நம்ம பையலுக்கு இப்போ கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பையன் கேட்பான், என்னால் இந்த பவரை வந்து யூஸ் பண்ணவே முடியல, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லுவான்னா, நீ உன்னோட பவர் 100% யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை நீ உன்னோட பவரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான், என்னதுன்னா நான் இப்போ வந்து உன்னோட குச்சியில் என்னோடய நெருப்பு வச்சுருக்கேன், நீ தான் அதை நிறைய எரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோன்னா. அதுக்கப்புறம் இங்கே காமிக்கிறாங்க, நம்ம பையன் வந்து யூஎஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம அம்மா உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையோடைய ஸ்கூலுக்கு போய் பார்த்தா டோரே அத்தான் தண்டி இருக்கும். அதை நம்ம அநேகமாக பெரிய பெரிய மனுஷங்களாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா நம்ம கச்சா பையனும் லீடாக போயினும் உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னென்னா நம்ம கச்சா பையன் மேலே கால் வச்சுட்டு இருப்பான் டேபிள் மேலே, ஏடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. நம்ம பையன் வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கவே கூடாதுன்னு கதவு திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் இருப்பாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் ஓய் இந்த பையன் பா வெறுத்தனமாக அடித்தான் போயிரு அப்படி 0 பாயிண்ட் இதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் ஹலோ ஹலோ நான் தான் லீடா சீ ஓ ஈவ்கா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் வந்து நம்ம லீடா பையன் வந்து நான் தான் லீடா நீ யாரா அப்படின்னு கேட்டோடனே இசுக்கு மினோரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா டோராமல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பயலோட அப்படியே புகழை அப்படியே தெளிச்சு தெளிச்சு விடும். அதை கேட்டு நம்ம பயலுக்கு ஒரே வெக்க வெக்கமாக போயிடும். நம்ம கச்சா பயலுக்கு தான் ஒரே வெறுப்பு, ஏன்னா ஸ்கூலில் இருக்கும்போதே மிரட்டி வச்சுருக்கான். அதாவது நீ ஏதாவது யூஎஸ் ஸ்கூலுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டே தெரிஞ்சுது போட்டு தள்ளுறோண்டா அப்படின்னு சொல்லியே நம்ம அப்பா என்ன நான் சேருவேண்டா என்ன வேணால் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ திருப்பி வந்துட்டு பாஸ் வேறு ஆகிட்டால அதை நடித்து நம்ம பையலுக்கு ஒரே வெறுப்பு பொறாமை. அதுக்கப்புறம் ஒன்றும் பார்த்தா பொறாமையை பேசிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பையன் ஒரே வெக்க வெக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்ச ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஏய் இந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்கும். அதை பார்த்துட்டு எல்லோரும் மிரண்டுவான், ஏன்னா அவன் பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் எழுஞ்சிட்டு வந்து நான் தான் உங்களோட டீச்சர் ஐசாவா அப்படின்னு சொன்னோடனே கிளாஸே மிரண்டுறான். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே பார்த்தா நம்ம ஹெல்மெட் வந்து இந்த ஐசாவா பற்றி தான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் பற்றி எந்த மாதிரி டீச்சர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் ஐசாவா சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பேட்லி ட்ரைனிங் கிரவுண்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஐசாவா சொல்கிறான், மொத்தமாக 7 டெஸ்ட் இருக்குது, நீங்கள் 7 கண்டிப்பாக பர்சர்வ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்து நம்மளோட பக்குகோவை கூப்பிடுவாங்க. அதாவது கச்சானே அவனை கூப்பிட்டு, நீ சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ ஆகிட்டுக்கிட்டா பால் தூக்கி அடிப்பேன் அப்படின்னு கேட்டோடனே, நான் 66 மீட்டருக்கு தூக்கி அடிப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவானே. இப்போ உன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அட்ரா அப்படின்னு சொன்னோடனே அடித்து பார்த்தா 705.2 மீட்ரு. அதை பார்த்துட்டு எல்லா பசங்களும் அப்படியே மேறேன்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஐசாவா சொல்லுவான், இந்த டெஸ்ட்டில் யார் லாஸ்ட்டாக வராங்களோ அவங்க இந்த ஸ்கூலை விட்டு மறுக்கையாக ஜாவா ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோடனே எல்லா பசங்களும் அப்படியே மேறேன்ருவாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹெல்மெட்டும் அந்த மாதிரி ஷாக்கில் தான் இருப்பான், ஏன்னா நம்ம ஐசாவா வருஷம் வருஷம் இதே மாதிரி பண்ணி எல்லா பசங்களையும் போன வருஷம் வெளியே தள்ளிட்டானா, ஏன்னா எல்லா பசங்களையும் லாஸ்ட்டாக வந்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், இவனுக்கு புகழ்னால சுத்தமாகவே பிடிக்காது, அதனால் இவன் அண்டர் கவரில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரேண்டிங் டெஸ்ட், அதில் எப்பயும் போல் எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இசுக்கு பையன் மட்டும் சாதாரணமாகவே ஓடுவான். அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான், அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ அதாவது உன்னோட பவரை நீ உணர்ந்து யூஸ் பண்ணணும், நீ வந்து சும்மாக்குனா வந்து அப்படியே சும்மா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். எப்படி தலை அவனில் இருக்க முட்டை மாதிரியா, ஆ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், நீ கொஞ்சம் ஓவராக வந்து உன்னோட பவரை எக்ஸ்போஸ் பண்ணினா நீ வெடிச்சு செதறிடுவ அந்த முட்டை மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு தைரியத்தோடையே நம்ம பையன் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறான். அது பேர் தான் கிரிப் ஸ்ட்ரென்த். அதில் பார்த்தா நம்ம பையன் முக்கி முக்கி எப்படியும் முணங்கி
முக்கியமும் நீங்கள் எப்படியோ வந்து 56 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துடும். மற்ற பசங்கள்லாம் சொல்லவா வேணும், அவங்கவுங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே அமுக்கி 75லாம் போயிட்டுருப்பாங்க கேஜியில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜம்பிங் டெஸ்ட்டு, எல்லாருமே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பையன் மட்டும் எப்பயும் போல சாதாரணமாக ஜம்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் சைடு ஜம்ப்னு ஒரு டெஸ்ட்டு, அதில் ஒரு பையன் பூந்து விளையாடுவான் கத்திரிக்காய் மண்டையன். அதுக்கப்புறம் வந்து பால் த்ரோ டெஸ்ட், அதாவது கச்சாம்பயலுக்கு ஃபஸ்ட்டே வச்சாங்களே அந்த டெஸ்ட்டு. நம்ம டோரா போலலாம் ஜீரோ கிராவிட்டி வச்சு தூக்கி அடிச்சதில் இன்ஃபினிட்டி ஆகிடும். அதை பார்த்துட்டு நம்ம போய் ஒரு பீதியிலேயே போவான். அதுக்கப்புறம் அவன் கையில் பால் எடுத்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் வந்து நம்ம லீடாக போய் சொல்லுவோம், அப்பா எப்படி தூக்கி அடிக்க போகிறான் தெரியலப்பா, போய் சமயம் போனான், ஏ அவன்கிட்ட பவரே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கச்சா சொல்லுவான். அதுக்கு நம்ம லீடாக போயிட்டு நீனா அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பார்க்கலையே அவன் கலகிட்டான், இப்போ எப்படி பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான், அம்மாவை பற்றி யோசிச்சு பார்ப்பான், ஹெல்மெட் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு வெறித்தனமாக அப்படியே பால கையில் பவர் எடுத்துகிட்டு அடிக்க போவான். ஆனால் 48 மீட்டர் தான் போய் கொடுக்கும். என்னென்னு பார்த்தா ஐசாவாக தான் நிறுத்தி வச்சுருப்பான். இதுக்காக தான் நம்ம ஹெல்மெட்டு பார்த்துருக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் பண்ணி விட்ருவான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பையன் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவான், ஏய் நீ தான் அந்த இரேசர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் டெய்லியில் எல்லா ஹீரோ பற்றி நோட் பண்ணி வச்சுருப்பானே, ஆனால் மற்ற பசங்களுக்கெல்லாம் தெரில அவன் யாருன்னு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து குரூப்பில் பண்ண நினச்சிருவாங்க, யாரா அந்த இரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான், அதாவது பேட்டில் கிரவுண்டில் வந்து உண்மையாக விளையாடு வரும்போது இவனை காப்பாற்றுறதுக்காகவே தனியாக ஒரு குரூப் சுற்றுறோம், ஏன்னா இவனுக்கு தான் கை கால்லாம் கொஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான், என்னன்னா இதே மாதிரி பவர் நான் வேறு ஒருத்தங்கிட்ட பார்த்துருக்கேன், அவனால் ஒரே நிமிஷத்தில் 1000 பேருக்கு மேலே காப்பாற்ற முடியும், ஆனால் உன்னால் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் நீ விட்டுரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் விட்டுருவான். அந்த நூடுல்ஸ் மண்டையனுக்கு நம்ம இசுக்கு பையன் ஜெயிப்பான்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பையன் அவங்க அம்மாவை பற்றி அதுக்கப்புறம் ஹெல்மெட் ப்ராக்டிஸ் பற்றி யோசிச்சு பார்த்து என்னாலேயும் முடியுண்டான்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் தூக்கி அடிக்க போவான். கடைசியில் ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும் அப்படியே பவர் எடுத்து அடித்த உடனே எல்லோரும் மிரண்டுருவாங்க. என்னென்னு பார்த்தா 705.3 புள்ளி, அதாவது நம்ம கச்சனுடைய 0.1% தான் அதிகம். ஆனாலும் நம்ம பையன் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கற்றுக்கிட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு நம்ம ஐசாவெல்லாம் மிரண்டுருவான், நம்ம ஹெல்மெட்டும் அங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தான், நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமைப்படுவான். அதுக்கப்புறம் நம்ம அப்பா அப்படியே வெறித்தனமாக நின்றுட்டுருக்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அவ்வளோதான், டாட்டா பாய் பாய். நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பிகாஸ் வந்து நம்மளுக்கு 2 பல் விழுந்துருச்சு, அதனால் நாக்கு அதில் போய் படுறதுனால நம்ம வாய்ஸ் அந்த மாதிரி மாறிடுது, அதனால் சாரி. கொஞ்ச நாளில் வந்து சரியாயிடும் நான் பார்த்துக்குறேன். அவ்வளோதான், டாட்டா பை பை.